வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் அடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டில் என்ன செட்டப் நம்ம வச்சு பாட்டு கேட்குறோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற ஆம்பிள்ஃபேர் பார்த்தீங்கன்னா மாயா மாஸ்டர், சேலத்தோட பிராண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் கம்பெனி இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது. நாம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில். ஆல்ரெடி நான் வந்து அகுஜா ஆம்பிள்ஃபேர் போட்டிருப்பேன், அது ஒன்று இது ஒன்று, இந்த ரெண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் செட்டப்பும் நம்ம வந்து காட்டணும் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் நான் வீட்டில் வந்து தனியாக அதே ஸ்பீக்கருக்கு ஒரு ஆம்பிள்ஃபேர் குமார் ஆடியோ போட்டு நான் பண்ணதாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதுவும் நம்ம பார்த்துருவோம். அந்த செட்டு தான் இது. இது உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டைப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 30 வோல்ட்டில் ஒரு 15 ஆம்ப் வர மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். குமார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மௌனோ போர்டில் 2 போட்டிருக்கிறேன். 4 பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மௌனோவில் 2, சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெட்டு. நான் இது ஆல்ரெடி நம்ம பண்ண ஒரு ஆம்பு தான், நம்ம வீடியோ போடல. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு கெய்னர் போர்டு வசந்தில், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் பேஸ்டபுள் சப்பு கிராண்ட் சப்பு நம்ம போட்டிருக்கிறோம். இது ஆரம்பத்தில் நம்ம பண்ணது இதுதான். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதில் இருந்த ப்ரீ போர்டு இது கிடையாது, வேறு போர்டு இருந்தது. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கம்பெனி நம்ம போட்டிருக்கிறோம் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது. இதுதான் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அகுஜா அப்படின்னா சேலம் ஜானி ஸ்பீக்கர், இது நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்டீரியோ ஆம்ப்பு நான் சொன்னது இது. நான் ஸ்பீக்கர் செட்டப்பை காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா காயில் கட்டி நான் வச்சிருக்கிறது. நான் கடையில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் காட்டியிருப்பேன் அகுஜா, அது ஒன்று இது ஒன்று. இப்போ இது காயில் கட்டி ரன் ஆகிட்டுக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட கிடையாது. இப்போ இந்த ஆம்பில் தான் இது ஒர்க் ஆகிடுச்சு, இப்போ வந்து இல்லை. அதுக்கு பின்னாடி நம்ம வாங்கக்கூடிய ஆம்பு தான் இந்த ஆம்பு நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ். இதில் நம்ம ஹாரனும் போட்டுக்கலாம், பாக்ஸும் போட்டுக்கலாம். இது வந்து நான் தனி பதிவு கொடுக்குறேன். இது அவங்களோட பிராண்டோட ப்ரீ, யூஎஸ்பி ப்ரீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே பாக்ஸ் வச்சுருக்கிறோம், அந்த பாக்ஸை வந்து என்ன பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜானி ஸ்பீக்கர் 12 இன்ச் நம்ம போட்டிருக்கிறோம். இது பாக்ஸ் அவங்க தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் 2 ஸ்பீக்கரு வித்து ஒரு டியூட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டோட டியூட்ரு. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு பதிவு. ஏன்னா நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன், நான் இப்படி தான் நம்ம பாட்டு கேட்குறோம் ஸ்டீரியோ அப்படின்ட்டு. மிக்சரை பற்றி நான் சொன்னேன், மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஓடிட்டுக்கு, அதனால் நான் மிக்சரை பற்றி மட்டும் ஒன்றும் கொடுக்கல உங்களுக்கு. இப்போ நான் ஆம்ப்பு என்னென்ன ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது. இது புதுசாக வாங்கினது, இது இப்படி பாடிட்டுக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கும், இது நாங்களே அடிச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பீக்கர் இருக்காது, அந்த 1 ஸ்பீக்கர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டது அகிஜா. அகிஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100 வாட்ஸில் 2ல 1 போயிருச்சு, இப்போ இதில் 1 தான் இருக்குது. ஆனால் இப்போ இது ஒரு லைன் கழட்டி விட்டு பாடிட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 8 இன்ச். இதுதான் நம்ம வீட்டோட செட்டப்பு. இதுதான் நான் வந்து ஸ்டீரியோ ஆம்ப்பு நான் கேட்கறது. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பழசை மறக்கக்கூடாது, அந்த ஸ்பீக்கரோட சைஸ் மறக்கக்கூடாது, கரெக்டாக அந்த மாதிரி கேட்டால் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளையோ செலவு பண்ணுறோம், அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் நம்ம ஆம்பு போய் பார்க்கலாம். ஆம்போட பதிவை பொறுத்த வரைக்கும் தனி இந்த பிரியும் சரி இந்த ஆம்பும் சரி நான் தனி பதிவாக கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பதிவாக தான் கொடுத்துருக்குறேன். நம்ம என்ன செட்டப் நம்ம வீட்டில் பாட்டு கேட்குறோம் அப்படின்றனால. அது இல்லாமல் நம்மக்கிட்ட டிப்ளஸர், வோல்டேஜ் டிப்ளஸரும் தனியாக வச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்குறது 12 kV, இது நம்ம வாங்கியிருக்கிறோம். இது தனியாக இருக்குது, வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்டாக நம்ம போட்டுக்குவோம். இந்த இது செட்டப் வீட்டில் இருக்கிற நான் என்னோட செட்டப் இது தான். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட தனிப்பதிவு நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். டெஸ்டிங் பதிவும் தனியாகவே வரும், நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.